அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் பொதுக்குழுவில் சீமான் வைத்த ட்விஸ்ட் இது பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்குழு பாத்தீங்கன்னா நேற்று தினம் நடந்திருந்துச்சு இந்த ஒரு பொதுக்குழுல சீமான் ஒரு சில முக்கிய முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு நிர்வாகிகளுக்கு ஒரு சில முக்கிய ஆலோசனை கொடுக்க போறாரு அப்படின்னு தகவல் வந்துருந்துச்சு இதனை அடுத்து இந்த ஒரு நிகழ்வுல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்கள் நிறைய யூடியூப் சேனல்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட யூடியூப் சேனல்கள் மட்டும் தான் இந்த ஒரு விழாவில் விட்டுருந்தாங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா இதுல பேச போற ஒரு சில விஷயங்கள் யூடியூப் சேனல்ல எந்த மாதிரி கன்வே ஆகும் அப்படின்னு தெரியாது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம ஒரு சில யூடியூப் சேனல்கள் சீமானுடைய வீடியோக்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஓட்ட உடசலை மட்டுமே போட்டு சீமானுக்கு வேற மாதிரி பேரை வாங்கி தரணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ரொம்பவே யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா பில்டர் பண்ணி தான் உள்ள விட்டுருந்தாங்க அப்படி என்ன முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா சீமான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு துணைத் தலைவர் தேவை அப்படின்னோ அல்லது பொது செயலாளராக யாரையாவது அறிவிக்கலாம் அப்படின்னோ நாம் தமிழ் கட்சியில ஒரு சில முடிவுகளை எடுத்தே தீரணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியுடைய துணை தலைவராக இருக்கிறதுக்கு அந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஒருவேளை காலியம்மாள் இல்ல இடுமோனம் கார்த்தி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எண்பது பேர் பாத்தீங்கன்னா சீமானுடைய மனைவியான கைல் வழிக்குதான் பாத்தீங்கன்னா அவருடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கயல் துணி தலைவராக வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னும் ஏற்கனவே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட சீமான் பாத்தீங்கன்னா கயல் விழிக்கு என்ன விட ஆதரவு அதிகமாக போயிட்டு போகுது அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையாக சொல்லியிருந்தார் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கட்சியில ஒரு சில அதிரடியான முடிவுகளையும் சரி ஒரு சில முக்கியமான முடிவுகளும் சரி கயல் தான் பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க அப்படின்னும் நிறைய நிர்வாகிகளுக்கு அவங்க ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய தகவல்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இது ஒருவேளை வாரிசு அரசியலாக மாறிடுமோ அப்படின்னு பார்க்கும் போதுதான் கைவிழி ஆரம்ப காலத்திலிருந்தே கட்சியில் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுப்பு இல்லாம வேலை இருக்காங்க இருந்தாலும் கட்சி குறித்து எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா கயல்வெளிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க கைல்வெளி ஒரு வழக்கறிஞராக இருக்க காரணத்தினால ஒருவேளை சட்ட ஆலோசனை குழு அப்படி இல்லைன்னா வழக்கறிஞர் பாசறை இதுக்கு ஏதாவது ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் தான் தற்போது துணைத் தலைவராகவே கயல்வெளி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த பொதுக்குழுல பேசி எடுத்திருக்காங்க இதனை குறித்த முழு விவரங்களை இன்னும் கொஞ்ச நாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியிடுவாங்க அப்படின்னும் மேலும் இந்த தாக்கல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கட்சியுடைய பொது செயலாளராகவோ இல்ல துணைத் தலைவராகவோ ஆகிறதுக்கு கைல்விக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற உங்க கருத்துக்களை கவல் தெரிவிங்க நன்றி வணக்கம்